நண்பர்களே, அனைவருக்கு காலை வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கவுன்சிலிங்கில் எந்த துறை தேர்ந்தெடுக்கலாம், அதேமாதிரி நமது கைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போது கிடைக்கும், இதெல்லாம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் அப்படின்னா மொத்தம் வந்து என்னென்ன போஸ்டிங்க்கு வந்து அவங்க கவுன்சிலிங் வைக்க போகிறாங்கன்னா, டைப்பிஸ்ட்டு, அடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, பில் கலெக்டர் மற்றும் பல போஸ்டிங் இருக்குது, சரிங்களா? இதுக்கு தான் வந்து அவங்க கவுன்சிலிங் வைக்க போகிறாங்க. இல்லை, துறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்போதுமே எல்லா துறைகளும் நல்ல துறைகள் தான், சரிங்களா? ஒரு விஓ எக்ஸாம் எடுத்தாலும் அது வந்தவன ஒரு நல்ல துறை தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜில் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த வில்லேஜ் பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ஜூனியர் அசிஸ்டண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது ஒரு ரெக்கார்டு கிளர்க்கு மாதிரி, இந்த ஃபைலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேனேஜ் பண்ணுவாங்க, இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். அது பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே, ஒரு கல்வித்துறையில் இருக்கலாம், ஒரு டூரிஸ்ட்டு சுற்றுலாத்துறையில் இருக்கலாம், இது மாதிரி வந்து இருக்கிறவங்கள ரெக்கார்டு கிளர்க்காக வந்து செயல்படுவாங்க, எல்லா ஃபைலும் இவங்க தான் பார்ப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா டைப்பிஸ்ட்டு, டைப்பிஸ்ட்டு தெரியவங்களுக்கு ஐ ஆஃபீஸர் வந்து பேசுவாங்க, அதை அப்படி டைப் பண்ணணும். அடுத்து ஸ்டென்னோவும் அப்படி தான். ஸோ எல்லா துறைகளும் நல்ல துறைகள் தான், பட் வந்து நமக்கு ரூரல் ஏரியாவாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். நல்லா சொல்கிற பாருங்கள், ரூரல் ஏரியா கிராம பகுதிகளில் வந்து நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் இது மட்டும் இல்லாத அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுக்கு அதுக்கான டைம் கிடைக்கும், சரிங்களா? இந்த துறை தான் தேர்ந்தெடுக்கலாம் இல்லை, நீங்கள் எல்லா துறைகளுமே எந்த துறை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இருந்த போதிலாம் நீங்கள் கொஞ்சம் கிராம பகுதிகளாக இருந்தால் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுதான் நான் சொல்ல வர்றது. அடுத்து வந்து எப்போ கவுன்சிலிங் வைத்து எப்போ நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நண்பர்களே, மே மாதத்தில் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதாவது இந்த மாதம். ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜூன் ஃபஸ்ட்டு இல்லை லாஸ்ட்டு, இந்த லெவலில் வந்து ஆர்டர் கொடுக்கறதான வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.